2005 ஆண்டு வெளிவந்து மாபெரும் வெற்றியடைந்த திரைப்படம் சந்திரமுகி. இப்படத்தின் இரண்டாம் பாகம் தற்போது உருவாக உள்ளது. இதில் ராகவா லாரன்ஸ் கதாநாயகனாக நடிக்கிறார். சமீபத்தில் வெளிவந்த தகவலின்படி இப்படத்தில் ஆண்ட்ரியா அல்லது ராஷி கண்ணா கதாநாயகியாக நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்பட்டது. இந்நிலையில் தற்போது இப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க முன்னணி நடிகை திரிஷாவிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் மாஸ்டர் படத்தை தொடர்ந்து லோகேஷ் கமல்ஹாசனை வைத்து விக்ரம் என்ற திரைப்படம் இயக்கினார். விக்ரம் படம் ரிலீஸ் ஆகி 25 நாட்களுக்கு மேல் ஆனது. இதுவரை படத்திற்கு எல்லா இடங்களிலும் நல்ல வசூல் வந்துள்ளது. தற்போது உலகம் முழுவதும் படம் 400 கோடியை தாண்டி 404 கோடியை வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது. புதிய படங்கள் சரியான வரவேற்பு பெறாத நிலையில் தற்போது வரை விக்ரம் படம் தான் அதிகம் திரையரங்குகளில் ஓட்டிக்கொண்டிருக்கிறது.